ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பச்சை சுண்டக்காய் குழம்பு தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பச்சை சுண்டக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இதோட தோல் வந்து ரொம்ப தடிமண்ணாக இருக்கும், அதனால் இதை தட்டி எடுத்துக்கலாம். தட்டி உங்ககிட்ட மோர் இருந்தால் போட்டுக்கோங்க, நான் தண்ணியில் தான் போட போகிறேன். இப்போ நான் இந்த உரலில் வச்சு இதை தட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்ததை வந்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம், ஏன்னா இது உடனே கருப்பாயிரும், அதனால் தண்ணியில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெண்டா ரெண்டாக தட்டியாச்சுங்க. நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா குழம்புக்கு நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. இது ஊறிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனா இன்னும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வச்சுங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன், முழுசாகவே நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 6 பல் பூண்டு எடுத்து ரெண்டாக ரெண்டாக கீறி வச்சுருக்கேங்க, நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு, நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். தக்காளி மசீரிட்டு வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க, நம்ம சுண்டக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் எல்லாம் போட்டாச்சுங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. சுண்டக்காய் ஓரளவு வதங்கின பின்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா வதங்கட்டும், அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிருச்சுங்க, நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், இது நல்லா குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் காரம் இருக்காது. இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம குழம்புக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க, நம்ம இதை ஊற்றிக்கலாம். இப்போ புளி ஊற்றியாச்சுங்க, நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில்
குழம்பு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இது உங்கள் விருப்பம்தான். வேணா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.